யாராச்சும் ஒருத்தங்க உங்கள் வந்துட்டு இந்தியாவை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுங்கள் அப்படின்னா மாறு தட்டி வந்து இந்தியாவோட வரலாற்றை வந்து நீங்கள் மூச்சு பிடிக்க சொல்ல ஆரம்பிப்பீங்க அதே போல் நான் தமிழை நான் கன்னட நான் மலையாளி நான் தெலுங்குன்னு சொல்லிட்டு உங்களோட மொழிகள் பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுகிறாளா அப்போ அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன் அப்படின்னா எப்போவுமே நம்ம மேலே மட்டும் பார்த்து நடந்து போயிட்டுருக்கக்கூடாதுல கொஞ்சம் குனிஞ்சு கீழேயும் பார்த்து நடந்து போகணும் அதே போல் நம்ம இந்தியாவோட வரலாற்று சிறப்புகளை மட்டும் படிச்சுட்டு இருந்தால் போதாது நம்ம முன்னோர்கள் எவ்வளோ கொடுமையான அனா அநாகரிகமான செயல்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க முற்காலத்தில் அப்படின்றதே நம்ம கொஞ்சம் பார்க்கணும்ல அதுலேயும் ரொம்ப கேவலமான விஷயம் வந்து பெண்ணிய வன்கொடுமைகள் பெண்களோட மார்பகங்களுக்கு வரியேற்பு செஞ்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் இதை பற்றி யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாச்சும் பிரஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை வந்து சேரும் வெல்கம் டு இஸ்மிவிக்கி என்னப்பா சொல்ற மார்பகங்களுக்குலாம் வரி போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்பகங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம நாட்டில் இன்னும் கேவலமான விஷயத்துக்குலாம் நிறைய விஷயத்துக்கு வரி போட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜாதியினர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தன்னோட மீசா தாடி வளர்க்கணுன்னா கூட அவங்களுக்கு வந்து வரி போட்டிருக்காங்க அவ்வளோ ஏங்க உங்களுக்கு மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருக்குமே தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த தலை இருக்கிறதுக்கு வரி போட்டிருக்காங்க தெரியுமா இவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் நடந்திருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப கேவலமான விஷயம் நம்மளோட எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸாக இருக்கிறோம் நம்மளோட எல்லா கடவுள்களுமே முக்காவாசி கடவுள்கள் வந்து பெண்களை தான் நம்ம வந்து வணங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அப்பேற்பட்ட பெண்ணை பெண்ணோட மார்புக்கு வரி போட்டிருக்காங்க என்ன விஷயம்னு சொல்கிறேன் கேளுங்க கிட்டத்தட்ட சுமார் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அல்மோஸ்ட் இந்தியாவில் நிறைய ஏரியாவில் வந்து இது மாதிரி வரி வந்து போட்டிருக்காங்க மார்பகங்களுக்கு அதுவும் பெண்ணோட மார்பகங்களுக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணும் சில ஏரியாக்களை அப்படின்னா திருவங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருந்திருக்கு அந்த நகரத்தை வந்து அந்த நகரம் எங்க இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்துச்சு ஸோ அந்த நகரத்தை ஆண்டுட்டு இருந்த மன்னர் வந்து அங்கே கீழ ஜாதியின பெண்களுக்கு வந்து தன்னோட மார்பகங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து வரி போட்டுட்டு இருந்தாரு சின்ன மார்பு கொண்ட பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு கம்மியான வரி பெரிய மார்பு கொண்ட பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு அதிகமான வரி அதுலேயும் வந்து இந்த மார்பை வந்து அளவு எடுப்பாங்கள யார் தெரியுமா எடுப்பாங்க அந்த ஊரோட கலெக்டர் மார்பகங்களை தங்களோட வெறும் கையால் தொட்டு பிடிச்சி பார்த்து அதோட அளவை சொல்லி அதே போல் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து காசும் வந்து வசூலிப்பாங்க இதை எதிர்த்து யாராலையும் போட அந்த டைம்ல வந்து போராட முடியல ஏன் அப்படின்னா அப்போ வந்து கேஷ் டிஸ்கிரிமினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க வச்ச ரூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் காஸ்ட் பீப்புளில் இருக்கிற லேடிஸ் வந்து தாராளமாக வந்து அவங்க வந்து மாராப்பு போட்டு போகலாம் அதாச்சும் மேலே தன்னோட பிரெஸ்ட்டை வந்து கவர் பண்ணிட்டு போகலாம் ஆனா லோ கேஸ் பீப்புளில் இருக்கிற லேடிஸ் வந்து யாருமே வந்து தன்னோட மார்பகங்களை கவர் பண்ணக்கூடாது அப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து டேக்ஸ் கட்டணும் இதுதான் அவங்க போட்ட ரூல் இப்படிப்பட்ட கொடுமையான விஷயத்தை எதிர்த்து யாருமே போராடலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போராடினாங்க நிறைய பேர் போராடிருக்காங்க பட் நமக்கு வந்து கிடச்ச சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா நாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்து பெண் அவங்க கீழ் மக்களை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பெண் வந்து இந்த வன்கொடுமைக்கு எதிர்த்து வந்து போராடிட்டு இருந்தாங்க இவங்க போராடினதை பார்த்த அந்த திருவங்கூரோட அந்த அரசு வந்து என்ன பண்ணாங்க அந்த மன்னர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நார்மலாக வந்து பெண்களுக்கு போடுற டாக்ஸை விட இவங்களுக்கு மட்டும் வந்து ரெண்டு சதவீதம் அதிகமாக டேக்ஸ் போட்டாங்க இவங்க கட்டவே முடியாது அப்படின்னு ரொம்ப மறுத்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கலெக்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆளுங்களை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கே நேராக போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க எனக்கு வரி கொடுத்தே ஆகணும் இல்லைனா அவங்களை கைது செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டினாங்க இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பெண்ணாக இருந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வெளியே நிற்க வச்சிட்டு உள்ளே போயிட்டு ஒரு கத்தியும் வாழலையும் எடுத்துட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்துட்டு தன்னோட மார்பகங்களை அறுத்து அந்த வாழலையில வச்சு என்னை ஒரு பெண்ணா மதிக்கல அப்படின்னா எனக்கு இந்த மார்பகங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்பகங்களை அந்த இலையில வச்சுட்டு அந்த இடத்துல துடிதுடிச்சு இறந்தும் போனாங்க இதுல ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இவ்வளோ ஒரு போராட்டத்தை வந்து ஒரு தனி பெண்ணா வந்து நின்று பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இப்போ திருவங்கூர்ல ஒரு சில கூட கிடையாது இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த மார்பகங்களுக்கு வந்து டேக்ஸ் போடுற விஷயம் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா கிடையாது அப்பயும் அதை இன்னும் தான் இருந்தாங்க ஆனா அது வரைக்கும் குரல் கொடுக்காம இருந்தவங்க அதுக்கப்புறம் வெளில வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதை வந்து எப்போ பேன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் டுவென்டி மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து எல்லா ஜாதியின பெண்களும் வந்து மாராப்புகள் அணியலாம் யாருக்குமே வந்து இதுக்காக வரி ஏற்பு செய்யப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரூலை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் தான் இது கம்ப்ளீட்டா வந்து இந்த சட்டம் வந்து அபண்டன் ஆகுது அட இது நம்ம தானே பண்ணாங்க அதுக்கு எதுக்கு நீ வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை பத்தியும் பேசுன அதே போல எதுக்கு வந்து தமிழர்களை பத்தி பேசுன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் நானும் ஒரு தமிழன் தான் ஆனா இது கேரளாவில் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இல்லை கேரளாவை சுத்தி இருந்த பல தமிழ் மண்லையும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் கூட இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்களே ஆண்டுட்டு போயிருக்கலாம்ப்பா நம்ம ஆளுங்க இவ்வளோ குடும்பம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா சத்தியமா தான் கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க ஆண்டது அவங்களோட சுயநலத்துக்கு மட்டும்தான் ஆண்டுட்டு இருந்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவில் இருக்கிற வளன்கள் எல்லாத்தையும் சுரண்டிடணும் இந்தியா விட்டு போகிறதுக்கு முன்னாடி இதுதான் அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருந்துச்சு இதை எப்போ எப்பெல்லாம் அவங்க எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதை இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் இந்த மார்பகங்களுக்கெல்லாம் டேக்ஸ் வந்து போட்டுட்ருந்தாங்களே அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு மேல்முறையீடு வந்து பண்ணாங்க பண்ணும்போது அப்போ அவங்க என்ன ரூல் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் கிறிஸ்டியனாவோ இல்லை முஸ்லீமாகவோ கன்வெர்ட் ஆனீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த மார்பகங்களுக்கு விதிக்கப்படுற வரியிலேருந்து விளக்குகள் கொடுக்கப்படும் அவங்க எல்லாருமே வந்து மாறாப்புகள் அணிஞ்சிட்டு போகலாம் ஆனால் கன்வெர்ட் ஆகாதவங்க யாரும் மாறாப்புகள் அணியக்கூடாது அந்தந்த இடத்தோட மன்னர்கள் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வந்து போட்டிருந்தாங்க கேட்கும்போது எவ்வளோ கொடுமையாக இருக்குல்ல இப்போ மட்டும் நம்ம ஒழுங்காக வச்சிருக்கிறோம் பொண்ணுங்களை இப்பயும் அதே வன்கொடுமைகள்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு இப்பயும் வந்து ரேப் பண்ணிட்டு தானே இருக்கானுங்க நீங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பொண்ணுங்க கடந்து வர ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவங்கள இன்னும் வன்கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன விஷயம் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே போல நான் வந்து ஆப்வியஸா புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே ஸோ நான் ஏதாச்சும் டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்கள் பர்சனலாக ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதை பற்றி படித்து ரிசர்ச் பண்ணி நான் வந்து பேச ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ